நாங்கள் உரிய அனுமதியுடன் பெற்றுகின்ற சிலையை நாங்கள் திறப்பு விழா செய்கிறோம். அதுவரை நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னதை ஏற்று காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் அதை ஒப்புக்கொண்டு அதை இந்த பாரத அன்னையின் சிலையை முழுவதுமாக அது துணியால் மூடப்பட்டு
அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு நம்ம கலைந்து சென்ற பிறகு இரவு சுமார் ஒரு மணி அளவில் மறுபடியும் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தின் பதில் சுவரை ஏறி குதித்து உள்ளே இறங்கி கேட்டின் பூட்டுகளை உடைத்து அந்த பாரத அண்ணின் சிலையை அடியோடு பேர்த்து எடுத்துக்கொண்டு தாலுகா அலுவலகத்தில் வைத்தார்கள். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருந்தோம். 13/11/2024 என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். பாரத அன்னை என்பவள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவள். அதை ஒரு தனியார் இடத்தில் வைப்பதற்கு அவருக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. அதை பறிமுதல் செய்வது அது வந்து அவருடைய அதிகாரிகளின் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். அது கண்டனத்துக்குரியது என்று மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஸ்வரர் அவர்கள் கூறினார்கள். வரும் எங்களுடைய மாநில தலைவர் லண்டனிலிருந்து விருதுநகர் இங்கு தமிழகத்துக்கு வரும்போது அவரிடம் தேதி கேட்டு விருதுநகரில் மாநில தலைவருடைய சபதம் நிறைவேற்றும் வகையில் அவர் கைகளால் இந்த விருதுநகரில் அதே இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி அலுவலகத்தில் அதே இடத்தில் இந்த பாரத அன்னையை பிரதிஷ்டை செய்து அவர்கள் கைகளால் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று